ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நல்ல கிரன்ச்சியான மொறு மொறுன்னு ஜவரிசி மிக்சர். நானே செஞ்சது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவரிசி, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொரிகடலை. ஸோ இந்த மூணையும் வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி மிக்சர் செய்ய போகிறோம். இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன செய்வோம் அப்படின்னா செய்வோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தது. தேவையானது கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாப்பொடி. ஸோ இதை வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்கு டீக்கு சம்மனு சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்துட்டு ஒரு சட்டி வச்சுக்கோங்க, நல்லா கொஞ்சம் அகலமான சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக லைட்டாக அந்த ஜவ்வரிசியை வறுக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது இதில். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஜவ்வரிசி எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முதல்ல நல்லா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிதமான சூட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா வந்துட்டு வறுக்கலாம். ஸோ வறுக்க வறுக்க என்னாகும் அப்படின்னா வந்துட்டு ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிட்டு வரும். ஸோ அது வந்துட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வறுத்துவாங்க. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நல்ல மிதமான சூட்டில் என்ன செய்யுங்க அப்படின்னா பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன இட்டுருக்கு அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ அதை ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா தனியாக வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு தனியாக வந்துட்டு ஒரு தட்டில் போட்டு அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா தனியாக வச்சுருங்க. ஸோ இப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மூணையும் தனித்தனியாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லைட்டாக சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆற வச்சுக்கலாம். ஸோ ஆறினதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே திரும்ப என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜவரிசியை வந்துட்டு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வறுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொரிகடலை என்ன செய்கிறோம் அப்படின்னா மிதமான சூட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறோம். லைட்டாக அப்படியே லைட்டாக என்ன பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அந்த இளம் சிவப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கோல்டன் எல்லோ கலரில் அப்படி வரும்போது வர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா வந்துட்டு வறுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஜவரிசி மிக்சர் இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் நாங்கள் வந்துட்டு சும்மா அப்படி எதேச்சையாக வீட்டில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தது. நல்லாயிருக்கும், சின்ன வயசில் நாங்கள் பண்ணது. கடலை பருப்பு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதே மாதிரி லைட்டாக எண்ணெய் விட்டு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, கருகுனா வந்துட்டு கசப்பாயிடும், அது நமக்கு தெரிஞ்சது தான். வறுகடலை ஏற்கனவே வந்துட்டு லைட்டாக வறுத்து தான் நமக்கு வந்துட்டு பேக்கிங்கில் வரும். அதுபோக நம்மளும் வந்துட்டு லைட்டாக வதக்கிட்டோம் வறுக்கி வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா சும்மா நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் இல்லையா. சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வேலை பார்த்துட்ருப்போம் வீட்டில். ஸோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு வேலையை ஓடவே ஓடாது, சோம்பேறியாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது எங்கள் அக்காவோடைய ட்ரை ஜவரிசி மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உரப்போடு நல்லா காரமாக சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் காரம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மூணு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவேப்பிலை, கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கருவேப்பிலை வந்துட்டு வாசம் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பச்சையாக சாப்பிட முடியாது, பச்சையாக சாப்பிட்டா ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ அப்படி உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கருவேப்பிலை அப்படியே இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட நம்ம தனித்தனியாக ஜவ்வரிசி, அப்புறம் வந்துட்டு பொரிகடலை, அப்புறம் வந்துட்டு கடலைப்பருப்பு, இந்த மூணையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா. மூணுத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சட்டியில் வந்துட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மூணையும் நல்லா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் நான் முதலே வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணிடலாமே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். பட் ஆனால் ஜவ்வரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு மொத்தமாக போட்டோம்னா வறுபடாது, நல்லா வறுத்தோம், நல்லா ஃப்ரை பண்ணால் தான் வந்துட்டு நல்லா அது ஜவ்வரிசி மொறுமொறுன்னு இருக்கும். இல்லை நல்லா ஃப்ரை பண்ணல அப்படின்னா என்னாயிரும் அப்படின்னா நல்லா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. ஸோ அதனாலே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தனித்தனியாகவே எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா இது பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க வேண்டாம், லைட்டாக இருந்தாலே கொஞ்சம் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு நான் தட்டில் தனியாக எடுத்து வச்சுருப்பேன், அது நீங்கள்
ஃப்ரண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த தட்டில் வந்துட்டு கொஞ்சம் வந்து எடுத்து வைப்பேன். யாருக்கடா இவன் தட்டில் எடுத்து வைக்கான் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ தட்டில் எடுத்து வச்சது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு. அவங்க வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா உரப்பு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்க ரொம்ப வந்துட்டு உரப்போ என்னதான் எடுத்துக்க மாட்டாங்க, உரப்போ கொஞ்சம் உப்பு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு முன்னாடி மிளகாப்பொடி நிறையா சேர்த்துப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு மிளகாப்பொடி எனக்கு நிறைய கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ அளவாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா கண்ணிலேருந்து கண்ணீர் வர்ற அளவுக்குலாம் என்ன செய்யும் அப்படின்னா உரப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பெருங்காயப்பொடி போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லது, அதுவும் என்னாகும் அப்படின்னா அந்த மிக்சர்லேயும் ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும். கடையில் நம்ம மிக்சர் வாங்கி சாப்பிட்றோம், அதில் வந்துட்டு பட்டாணி மாவு அதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடலை மாவுலாம் போட்டு பொறிச்சு எடுக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி மிக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். ஸோ அந்த பெருங்காயத்தூள் போட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்னும் நல்லா அடுப்பை வந்துட்டு வேகமாகவே வச்சுருக்க வேண்டாம். நல்லா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்லேயே வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா எல்லா வேலையுமே பார்க்கலாம். ஸோ சிம்மில் வச்சுல தான் ரொம்ப நல்லது. ஃபினிஷ்டு முடிஞ்சுது. இப்போ அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சர்வ் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை நொறுக்கு தீனியாக சாப்பிட்டாலும் சரி, டீக்கு அருமையாக இருக்கும். டீ காஃபி அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு கூட வச்சு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.